ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷிஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம், ரொம்ப பவர்ஃபுல்லான சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சூரிய கிரகணம் வந்து இன்றைக்கி இரவு வந்து நிகழ இருக்குது. பட் இது இந்தியாவில் தெரியலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இது ரொம்ப பெருசாக பேசப்படலை. பட் இருந்தாலும் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும், இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக யூஎஸ்ஏ, ரஷ்யா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து ரொம்ப இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் அதுக்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறதையும், அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் ரொம்ப தீவிரமடையுது, எந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து இன்றைக்கி ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழ இருக்குது. அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு, அதாவது இன்றைக்கி நைட்டு. சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:10 மிட்நைட்டு 2:25, ஒரு 2.5 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2.5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. ஸோ இது பெரும்பாலும் நம்ம வெளியில் அவ்வளோவா வெளியில் போகாத நேரம், நம்ம முன்னாடியே கூட நம்ம டின்னர்லாம் முடிச்சுருவோம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு பெருசாக வேலைகள் எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த 9 மணிக்கு முன்னாடியே வந்து டின்னரை முடிச்சுக்கிட்டு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மற்றபடி வந்து நீங்கள் தாராளமாக நல்லா தூங்கலாம், தண்ணி குடிக்கலாம். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வெளியில் ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னா தாராளமாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எந்த நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் வந்து ரொம்ப தீவிரமடையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10:00 to 11:30 வரைக்கும், அந்த ஒரு 1.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் வந்து ரொம்ப தீவிரமடையுது. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுவுமே கொஞ்சம் எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் வந்து எல்லாருமே இப்போல்லாம் யாருக்குமே 9 மணிக்கெல்லாம் தூக்கம் வர்றது கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 11 o'clock, அதாவது 11 மணி ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டு இல்லை குறிப்பாக அந்த நேரத்தில் ஏதாவது உணவு அதை எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு ஒரு 10 மணிக்கு முன்னாடியே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 11 மணிக்கு மேலே எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த ஃபுல் சூரிய கிரகணமும் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த ஒரு 1 hour வந்து ரொம்ப கவனமாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷிஸ் டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.